இந்த டிப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி வந்து லாங் டிவிஷன் பிரைம் ஃபாக்டரைசேஷன் இல்லாம நம்ம எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றது நீங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் இப்ப 4 னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 உங்களுக்கு என்ன 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 னா என்ன 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 னா உங்களுக்கு என்ன 4 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்க்கு நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்றோம் இதே மாதிரி நீங்க 3 டிஜிட் 4 டிஜிட் கொடுத்திருந்தா நம்ம எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம்னு பாருங்க சரிங்களா யூனிட் டிஜிட்ல எங்க இருக்கு பாருங்க 37ல இருக்கு சோ நான் எழுதிட்டேன் இப்போ பாருங்க நமக்கு 2 இங்க வந்து 2 இருக்கான்னு பாருங்க ஸ்கொயர்ல 2 இல்ல ஆனா என்ன இருக்கு உங்களுக்கு 2-ஐ விட கம்மியான வேல்யூ உங்களுக்கு என்ன 1 இருக்கு அதனால நான் என்ன எடுத்துக்கறேன் 11 அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 1னா 13-ஆ இருக்கும் இல்ல 17-ஆ இருக்கும் அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப 13 ஸ்கொயர்ட் னு போடிங்னா 13 into 13 தான் உங்களுக்கு என்ன 13 ஸ்கொயர் இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தறலாம் 3 3s are 9 1 3 is 3 சாரி 3 3s are 9 1 3 is 3 again 1 3 is 3 1 1 is 1 பாருங்க 169 தான் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் 17 into 17 போட்டு பாருங்க 7 7s are 49 remaining 4 17 is 7 7 plus 4 is உங்களுக்கு என்ன 11 கிடைக்கும் இல்லீங்களா 17 is 7 11 is 1 so 9 289 பாருங்க உங்களுக்கு ஆன்சர் 289 சோ 289 ஓட ஸ்கொயர் நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம் வித்தவுட் லாங் டிவிஷன் மெத்தட் தென் பிரைம் ஃபாக்டரைசேஷன் ஈஸியா ஃபைண்ட் பண்ணியாச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 17 ஈஸியா ஃபைண்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா நான் இப்ப என்ன எடுத்துக்க போறேன்னா ஏதோ ஒரு நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156ங்கிற ஒரு நம்பர் இப்போ 4 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுவோம் 22 டிஜிட்டா நீங்க எடுக்கணும் இல்லீங்களா 22 டிஜிட்டா எடுக்கும்போது பாருங்க லாஸ்ட்ல யூனிட் நம்பர் என்ன இருக்கு 6 6 இருந்துச்சுனாவே அது உங்களுக்கு எந்தெந்த டேபிள்ல இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கிறோம் மேல பாருங்க 6 இருந்துச்சுனாவே அது ஒன்னா 4th டேபிள்ல யூனிட்ல 6 இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற எங்க இருக்கு 6th டேபிள்ல யூனிட்ல 6 இருக்கு அப்ப நான் யூனிட் டிஜிட் நான் எங்க எழுதி போறேன் 4 6th டேபிள் எழுதி போறேன் நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு குவெஸ்டின்ல 11 இருக்கு இங்க பாருங்க ஸ்கொயர்ஸ்ல எங்கயாவது 11 இருக்குங்களா உங்களுக்கு இல்ல 11-ஐ விட கம்மியா உங்களுக்கு என்ன இருக்கு 3rd டேபிள்ல 3 ஸ்கொயர் = 9 இருக்கு அப்ப நான் 10 டிஜிட்ல உங்களுக்கு என்ன எழுதி போறேன் 34 36 எழுதுறேன் ஒன்னா 34 ஸ்கொயர்ல உங்களுக்கு வந்து 1156 கிடைக்கும் இல்லாட்டா 36 ஸ்கொயர்ல உங்களுக்கு 1156 கிடைக்கும் இப்ப பாருங்க நான் 34 இன்ட்டு 34 போட போறேன் 4 4s are 16 4 3s are 12 12 plus 1 is 13 நெக்ஸ்ட் 4 3s are 12 ரிமைனிங் 1 3 3s are 9 9 plus 1 is 10 பாருங்க உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 இஸ் ஈக்குவல் டு 34 அது நீங்க எஸ்டிமேஷன் மெத்தட் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு போட்டுடலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க